Hi friends, welcome to Arokyam Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நெய் மீன் வறுவல். நல்ல காரசாரமா டேஸ்டா மொறுமொறுன்னு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த நெய் மீன் வறுவல் பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்துக்கேங்க. மீனை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். கட் பண்ண மீனை உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருங்க. நம்ம எப்பொழுதே இந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கி நம்ம கழுவும் போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கழுவுனோம்னா அந்த மீன்ல உள்ள ஸ்மெல் சுத்தமா போயிருங்க. அடுத்ததா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வீட்ல அரைச்சு தாங்க பண்ணப் போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு. இது ரெண்டையும் லைட்டா அரைச்சு எடுத்து வச்சிரலாங்க. பாருங்க நல்லா அரைச்சிட்டு இதோட 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறலாங்க. 1 கிலோ மீனுக்கு 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கீங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder கலருக்காக சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லி தூள். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் corn flour அதுவும் சேர்த்துக்கலாங்க. இதோட 6 பல்லு பூண்டு தோல் உரிக்காம அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணியா இருந்துச்சுனா மசாலா மீன்ல ஒட்டாதுங்க. கொஞ்சம் கெட்டியா அரைச்சு வச்சுக்கங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை மீன்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 லெமனை புளிஞ்சு அதனோட சாறையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. மீனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படுறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரமாவது மீனை ஊற வைக்கணுங்க. அப்பதான் எல்லா மசாலாவும் மீன்ல இறங்கி மீன் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க. அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு மீனை பொரிக்க ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே மீனை 1/2 பீஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கலாம். மீன் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. 2 நிமிஷம் கழிச்சு பிரட்டி விட்டோம்னா ரொம்ப ஈஸியா மீனை பிரட்டிரலாம். போட்ட உடனே பிரட்டணும்னா கடாயில ஒட்டிக்கிட்டு பிரட்டிறதுக்கு வராதுங்க. பாருங்க 2 நிமிஷம் கழிச்சு பிரட்டும்போது ரொம்ப ஈஸியா கடாயில ஒட்டாம பிரட்டிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. இதே மாதிரி அடிக்கடி பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனோட கலர் நல்லா மாறின உடனே நல்ல எண்ணெயை வடிச்சு மீனை எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்ப மீன் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் வச்சு எண்ணெய் வடிச்சிட்டு மீனை எடுத்துறலாம். பாருங்க பார்க்கவே நல்ல கலரா மொறுமொறுன்னு மீன் நல்லா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் 1/2 பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ எல்லா மீனையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நெய் மீன் வறுவல் ரொம்ப சூப்பரா நல்ல டேஸ்டா
வறுத்தெடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான நெய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோக்கியம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.